நம்ம சேல வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சஸ்கிரைப் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்ஸ் பண்ணி மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபீஸ்ட் ஆப்ஷன் சரி சரிங்க வீடியோ போலாம் திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே சமுத்திரம் காந்தி நகரை சேர்ந்தவர் தான் சாந்த மீனா வயது நாற்பது இவரது கணவரான கனகராஜ் கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு முன்பே உடல்நிலை குறைவால் இறந்து விட்டார் இவர்களுக்கு லோகநாதன் வயது பதினான்கு என்ற மகனும் கோஹிலா வயது பதிமூணு மற்றும் லலிதா வயது பதினொன்று ஆகிய இரண்டு மகள்களும் உள்ளனர் கணவனை இழந்த சாந்தமீனா தனது குழந்தைகளான ரவிச்சந்திரன் வயது முப்பத்தி ஏழு சரவணன் வயது முப்பத்தி நான்கு பரமேஸ்வரன் வயது முப்பத்தி ஒன்று ஆகியோருடன் கூட்டு குடும்பமாக வசித்து வந்தார் இந்நிலையில்தான் கடந்த பத்தொன்பதாம் தேதியன்று தனது பாக்கெட்டில் இருந்த இரண்டாயிரம் ரூபாயை காணவில்லை என ரவிச்சந்திரன் குடும்பத்தினரை சத்தம் போட்டுள்ளார் இதனால் தனது மகள்களின் நோட் புத்தகங்களை சாந்தமீனா எடுத்து பார்த்தபோது கோகிலாவின் நோட்டில் இரண்டாயிரம் ரூபாய் இருந்துள்ளது இதனால் அதிர்ச்சி அடைந்த மீனா கடந்த பத்தொன்பதாம் தேதி மாலை குளிர்பானம் வாங்கி வந்து அதில் விஷத்தை கலந்து கோகிலா மற்றும் லலிதாவுக்கு கொடுத்துள்ளார் மறுநாள் இருபதாம் தேதி காலை இருவருமே மயக்க இருவருக்கும் மயக்கம் வந்துள்ளது இதையடுத்து எலிபேஸ்டை பல் துளை தான் மயக்கம் வந்ததாக கூறி தனது மகள்கள் இருவரையுமே திருச்சி அரசு மருத்துவமனையில் சாந்தமினா சேர்த்துள்ளார் இந்நிலையில் தான் நேற்று காலை சிகிச்சை பலனின்றி கோகிலாவும் மாலையில் லலிதாவும் இறந்தனர் சாந்த நடவடிக்கை குறித்து சந்தேகம் இருந்த மணப்பாறை போலீசார் அவரை காவல் நிலையத்துக்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தினார்கள் தான் எவ்வளவோ அறிவுரை கூறி மகள்களை வளர்த்த போதும் திருட்டு குற்றத்தில் ஈடுபட்டது என் நெஞ்சை உறுத்தியதால் மகள்கள் இருவருக்கும் குளிர்பானத்தில் எலிபேஸ்ட் கலந்து கொடுத்து விட்டதாக சாந்த மீனா வாக்குமூலம் அளித்துள்ளார் இதையடுத்து மணப்பாறை போலீசார் கொலை வழக்கு பதிந்து சாந்த கைது செய்து தொடர்ந்து விசாரித்து வருகிறார்கள் சமுத்திரத்தில் உள்ள உயர்நிலை பள்ளியில் கோகிலா எட்டாம் வகுப்பும் லலிதா ஐந்தாம் வகுப்பும் படித்து வந்தனர் இந்த சம்பவமானது மணப்பாறை பகுதியில் பெரும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது